விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இன்ஸ்டாகிராம் மூலம் காதலிப்பது போல் நடித்து 17 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல்களை செய்த கல்லூரி மாணவன் அதை வீடியோவாக எடுத்து நண்பர்களுக்கும் அனுப்பியுள்ளார். நண்பர்களும் சிறுமியிடம் செல்போன் மூலம் பாலியல் தொந்தரவு செய்யவே சிறுமி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கல்லூரி மாணவன் போக்சோவில் சிக்கியது எப்படி? இன்ஸ்டாகிராம் மூலம் காதலிப்பது போல் நடித்த இந்த மாணவன் 17 வயது சிறுமியின் தற்கொலைக்கு காரணமாகியுள்ளார். வக்கிர இளைஞர் சிக்கியது எப்படி? விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்தவர் 17 வயது சிறுமி. தனியார் பெண்கள் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். கொரோனா காரணமாக கல்லூரிகள் திறக்காததால் ஆன்லைன் வகுப்பு மூலமாக படித்து வந்தார். அப்போது இன்ஸ்டாகிராம் மூலம் கோவில்பட்டியை சேர்ந்த 23 வயதான விக்னேஸ்வரன் என்ற பொறியியல் கல்லூரி மாணவருடன் பழகியுள்ளார். ஆரம்பத்தில் நட்பாக பழகிய விக்னேஸ்வரன் பின்னர் மாணவியை காதலிப்பதாக கூறி நடித்துள்ளார். அதை நம்பிய மாணவியும் விக்னேஸ்வரனுடன் அடிக்கடி வெளியிடங்களில் சந்தித்து வந்துள்ளார். வெளியிடங்களில் சந்தித்து பேசும்போது விக்னேஸ்வரன் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். அதை மாணவிக்கு தெரியாமல் தனது செல்போனில் வீடியோக்களாக பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோக்களை நண்பர்களுக்கும் அனுப்பியுள்ளார். நண்பர்கள் மாணவியை செல்போனில் அழைத்து பாலியல் தொந்தரவு செய்துள்ளனர். இதுகுறித்து மாணவி கேட்டபோது நண்பர்களுக்கு இணங்கும்படி விக்னேஸ்வரன் கூறியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி வெள்ளிக்கிழமை பிற்பகலில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்துள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவி உயிரிழந்தார். மாணவியின் செல்போன் ஆதாரங்களின் அடிப்படையில் விக்னேஸ்வரனை பிடித்த போலீசார் அவர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற சம்பவங்களில் சிறுமியர், மாணவியர் தாங்கள் யாருடன் பழகுகிறோம், அவர்கள் என்ன தங்களிடம் எதிர்பார்க்கின்றனர் என்பது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்கின்றனர் மனநல மருத்துவர்கள். அதே நேரம் வீட்டில் மகள் அல்லது மகன் செல்போனில் எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றனர், யார் யாருடன் பழகுகின்றனர் என்பது குறித்து பெற்றோரும் கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். இதுபோல் வீடியோ எடுத்து மிரட்டினால் பயப்படாமல் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை அம்பலப்படுத்த தைரியமாக முன்வர வேண்டும் என்றும் மனநல மருத்துவர்கள் கூறுகின்றனர். காதலிப்பது போல் நடித்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கல்லூரி மாணவரால் அப்பாவி மாணவி தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்ட சம்பவம் சிவகாசியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.